இருக்கேனேன்னா யாரால நடந்ததுன்னா, அது மாத்திரமில்ல காட்டிலே நாம் வசிக்கிற போது நான் பசுபதியை பார்க்க போனேனே கைலாசத்துக்கு, அந்த பசுபதி நடத்திலே பாசுபதாஸ்திரம் வாங்கினேனே, யாருடைய கிருபை? ஏ அர்ஜுனா, நீ கண்ணனுடைய தோழன் இல்லையானே அந்த பசுபதி எனக்கு உபதேசம் பண்ணினானே. இந்திரலோகம் போனேனே யாருடைய பெருமையினாலே? கண்ணனுக்கு வேண்டிய தோழன் என்ற எண்ணத்தினாலே அண்ணா மறந்து போயிட்டேனா? தூர்வாசருடைய கஷ்டத்திலிருந்து நாம் காப்பாற்றப்பட்டோமே, அந்த திரௌபதி சாப்பிட்ட மிச்சத்தை அந்த கீரியை சாப்பிட்டு நம்மை காப்பாத்தினானே அண்ணா. இன்னும் என்ன சொல்லணும்? நமக்காகவே ராஜபாரத்தை ஏத்துக்கிண்டு ஒரு வேலைக்காரனாய் ஹஸ்தினாபுரத்தில் இருக்கிற பாவிகளுக்கு நடுவிலே போய் நின்று தர்மத்தை பேசினானே அண்ணா. அது மாத்திரமல்ல, எனக்கு தேர்த்தத்திலே கடிவாளம் பிடிச்சு சாட்டகேந்தி அர்ஜுனா நீ எஜமானன் தான் வேலைக்காரன் சொல்லி எனக்கு சேவகனாய் இருந்தது மாத்திரமில்லை, சாரதியாய் மாத்திரம் இருந்ததில்லை, அதை தவிர எனக்கு உபதேசம் பண்ணின மகாகுருவாயும் இருந்தானே. அந்த பிரபுதான் நமக்கு யுத்தத்திலே ஜெயத்தை தேடி கொடுத்தானே, நமக்கு சாஸ்வதமான தர்ம ஸ்தாபனம் பண்ணும்படியாகவே உதவி செய்தானே. அந்த பிரபு இன்னைக்கு இல்லே. வரகாபுரியிலே தன்னுடைய அவதார காரியத்தை முடிச்சுக்கிண்டு தான் பரந்தாமா வைகுண்டம் போயிட்டான். அந்த துவாரகாபுரி சூன்யம் அடைஞ்சு போச்சு. எதுகுலத்தவரெல்லாம் ஒருவரோடு ஒருவர் அடித்துக் கொண்டு மறித்து போனார்கள். அந்த ஸ்திரீகளும் அங்கே இல்லை. ஒருவரையும் நான் காப்பாற்ற முடியல. என் கையில வில்லை பானத்தை எடுத்தால் பானம் போக மாட்டேங்கிறது. ஒரு திருடரோ பிடிக்க முடியாமல் போயிடுத்து. உலகத்தை ஜெயித்தவனான அர்ஜுனுடைய பராக்கிரமம் அந்த கண்ணனோடு போயிடுத்தண்ணா. நான் என்ன பண்ணுவேன்னு கதறானா. அந்த சமயத்திலே தர்மராஜா இத்தனையும் கேட்டிருந்தார், வேற ஒன்னும் செய்யல, வேற ஒன்னும் பேசல, பளீர் எழுதிருந்தார். மனசே வாக்கே மனசில் அடக்கினார், மௌன நிலையை கொண்டு வந்தார், உலகத்தையே துச்சமா நினைச்சார். தன்னுடைய பேரனான பரீட்சத்தை ராஜ்யத்திலே சிம்மாசனத்தில் உட்கார வச்சார். அவருக்கு ராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணினார். ஒருவரையும் பார்க்கல, ஒருவரிடத்திலும் பேசல, நேர போறார். எங்க போறோம் யாரிடத்திலும் சொல்லாமல் நடந்து 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 தன்னுடைய சரீரம் கர்மா கதி விழுந்து தன்னுடைய ஜீவன் போற இடத்துக்கு மகா பிரஸ்தானமான ஸ்வர்க்கத்துக்கு போறார். பீமசேனை பின்தொடர்ந்தான், அர்ஜுனன் பின்தொடர்ந்தான், நகுலன் தொடர்ந்தான், சகதேவன் தொடர்ந்தான், திரௌபதியும் தொடர்ந்தாள். தொடர்ந்து தொடர்ந்து போறா. பரீட்சித் ராஜ்யத்தில் உட்கார்ந்தான். பரீட்சித் ராஜ்யத்தில் உட்கார்ந்து விட்டு தன்னுடைய தாத்தா தர்மராஜா போறார், அர்ஜுனன் போறாங்கிறத பார்த்து ஏய் வாழ்லா என்ன விட்டுட்டு போறா. கிருபாச்சாரியரை பார்த்து கேக்குறா, ஏ என்ன விட்டுட்டு போறாவா? அப்பா குழந்தை, அவளை யாரையோ தேடிட்டு போறானா? அவனை இந்த ஊர்ல காண முடியலேன்னு போறா. யாரு? சரத்ய பாரிஷதேவன சௌக்கிய தௌக்கிய சரத்ய பாரிஷத சாரதி அன்னைக்கு கிடைச்ச சாரதிய காணுவேன்னு போறா. சென்ற இடமெல்லாம் வெற்றியை கொடுத்தவனான அந்த சாரதியை காணுவேன். பாரிஷத பக்கத்தில் இருந்து வேண்டிய உபச்சாரம் சொன்னவனை காணுவேன். வேலக்கார மாதிரி இருந்தவனை காணுவே, தோழனுக்கு தோழனாயிருந்தவனை காணுவே, தூதனாய் போனவனை காணுவேன். அந்த கண்ணனை காண போறாப்பா. அவ திரும்பி வருவாளா? கண்ணனை கண்டாலும் திரும்பி வரமாட்டா, காணாமல் போனாலும் திரும்பி வரமாட்டா. கண்ணனை கண்டால் அவனிடத்திலே லயித்து போயிடுவாடா. இப்படி பரீட்சித்துக்கு ராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணி அவன் ராஜரீகம் பண்ணினான். தன்னுடைய பாட்டனாரான தர்மராஜாவினுடைய வழியிலே தர்மத்தை ஸ்தாபிதம் பண்ணினான். கலியுகம் வந்துடுத்துன்னு தெரிஞ்சு போச்சு. பகவான் ஏன் பரந்தமா போனா? கலியுகம் வந்துடுத்துன்னு தர்மராஜா புறப்பட்டு போயிட்டார். அதனால இந்த பரீட்சத்துக்கு கலியுகத்திலே ராஜ்ய பரிபாலனம் பண்றது ரொம்பவும் தர்ம நெறியில இருந்து ராஜ்ய பரிபாலனம் பண்ணி கலியை கடந்து அடித்தான். அவன் கண்ணில பட்டதான் தர்ம தேவதை
ஒரு காளையினுடைய வடிவத்திலே அவன் கண்ணிலப்பட்டது. பூமி தேவி ஒரு பசுவனுடைய வடிவத்திலே கால் கண்ணிலப்பட்டது. அந்த தர்ம தேவதைக்கு அந்த காளை நாலு கால மூணு கால ஒடிஞ்சு ஒத்த கால திண்டாடுறத பார்த்தான். அந்த பூமி தேவி கண்ணால அழறத பார்த்தான். அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டான் பூமிக்கு தர்மம் நசிச்சு போச்சுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டான். காரணம் என்ன, பக்கத்துல ஒரு பய கண்ணங்கரேர்னு கையில கத்தி வச்சுக்கிண்டு அந்த பசுவை கொல்ல வரத பார்த்தான். இவன் தான் கலிபுருஷன். இந்த கலிபுருஷனை அடக்கணுங்கிற எண்ணத்தோடு கூடவே அந்த கலிபுருஷனை விரட்டி அடித்தான். கலிபுருஷன் யாரு, நம்ம புத்திய மயக்கிறவன், தப்பான வழியில இழுத்துன்னு போற புத்தி இருக்கே, அதுதான் கலிபுருஷனுடைய ஆக்கிரமம். அதனால் ஜனங்களிடத்திலே தப்பான வழி வராமல் தர்ம ஆசக்தி உண்டாகும்படியாய் பண்ணி எல்லாரும் உண்மை நெறியை கடைபிடிக்கும்படியாய் செய்து அந்த கலியுகத்திலே திரேதாயுகம் கிருதயுகத்தினுடைய பெருமையை ஸ்தாபிச்சான். பரீட்சித்து கலிபுருஷன் பழிக்கு பழி வாங்கணும்னு நினைச்சான். ஒரு நாள் பரீட்சித்து தாகத்தினாலே பசினாலே கஷ்டப்பட்டு போது ஒரு ரிஷி உட்கார்ந்து கண்ண மூடின்னு தபஸில் இருந்தார். அவரை போய் தாகத்துக்கு தீர்த்தம் வேணும்னு கேட்டான். அவர் தன்னை மறந்து இருந்தார். இவன் அறியல தாகம் பசி வரபோது பார்த்தான், நான் கேட்டதுக்கு பதில் சொல்லாமல் உட்கார்ந்திருக்காரு இந்த ரிஷி, இவர் சமமான்னு நினைச்சு அந்த சமயத்திலே கீழே இருக்கிற ஒரு இறந்து போன பாம்புனுடைய சடலத்தை தூக்கி அந்த மகரிஷியினுடைய கழுத்துல போட்டான். போனான், அவருக்கு அதுவும் தெரியாது. அவருடைய பிள்ளை சுருங்கி வந்தான். தன் தகப்பனாருக்கு இப்படி ஒரு கஷ்டம் வந்திருக்கிறத பார்த்தான். எவன்டா அதை செய்தான், எவன்டா இந்த துரோகத்தை பண்ணினான் நினைச்சான். பரீட்சித்து செய்தான்ங்கிற போது அப்பொழுதே சாபம் கொடுத்தான். ஏ அரசனானி, மகான்களுடைய பெருமை அறியாதவனானி, உனக்கு இந்த பாம்பு செத்து போன பாம்புனுடைய மாலையை என் பிதாவுக்கு போட்டையே, அந்த பாம்பே உன்னை ஏழு நாள்ல கடிக்கட்டம் சாபம் கொடுத்தான். சாதாரண பாம்பில் நிவாரணம் பண்ணிக்க முடியாது, நாகராஜாவான தக்ஷகனே உன்னை கடிப்பான்னு சாபம் கொடுத்தான். அதை கேட்டான் பரீட்சித்து, துக்கப்பட்டான். ஐயோ, பசி தாகத்தினாலே ஒரு கண நேரத்திலே புத்தி நிதானத்தை எழுந்துட்டேனே, மகான்களுக்கு அவமானம் பண்ணிவிட்டேனே, எனக்கு ஏழு நாள் என்ன, இப்பொழுதே மரணம் வரட்டும், இப்பொழுதே மரணம் வரட்டும். ஆனால் அந்த மகான் சமீகர் கண்ணை திறந்தார், பிள்ளைய கோவிச்சுக்கிட்டார். அப்பனே பாபம் பண்ணி விட்டியடா, ஒரு ராஜாவை அழிச்சு விட்டியடா, நமக்கு எல்லா மான அவமானம் இரண்டு ஒண்ணுதான்டா, நம்ம கொண்டாடினாலும் ஒண்ணுதான், நம்ம எழுந்தாலும் ஒண்ணுதான்டா. அப்படி இருக்கிற போது அந்த ராஜா கேட்டதனுடைய காரணம் என்ன, அவர் பசியினால தாகத்தினால கஷ்டப்பட்டிருக்கான், என்னுடைய பெருமை தெரியாதவன், அறியாமல் செய்திருக்கிற பாபத்துக்கு இப்பேற்பட்டதான ஒரு தப்ப பண்ணிவிட்டியே, ஓடு அவனுக்கு சொல்லுங்கிற போது அந்த மகாராஜா எழுந்துட்டார். ராஜ்யத்தை எல்லாம் புத்திரன் ஜனமேஜனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணினார். சரஸ்வதி நதிக்கரைக்கு வந்தார். மகான்களோடு கூடவே இந்த ஏழு நாட்கள் நான் எப்படி இருக்கலாம், எந்த விதத்திலே என்னுடைய காலத்தை நான் கழிப்பேன், இந்த ஏழு நாள்ல நான் பிழைக்க முடியுமாங்கிற போது மகரிஷிகள்லாம் சொன்னா, அப்பா ஏழு நாள் என்ன, ஏழு வினாடியிலே பிழைச்சிக்கலாம்டா. ஹரி 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 ஹரிநாம சங்கீர்த்தனம் பண்ணினியானா, அந்த ஹரிநாம சங்கீர்த்தனத்தை சொன்னால் ஏழு வினாடியிலே நீ பெரும்பல் பெரும்பதையை அடையலாம்னு சொல்ற போது ஏழு நாட்கள் உனக்கு அதிகம்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த சரஸ்வதி நதி தீரத்திலே மகரிஷிகள்லாம் வந்து விடலாம். பரீட்சித்து தர்மைய பரப்பிக்கிண்டு உலக ஆசை விட்டவனாய் பகவான தியானம் பண்ணிட்டு இருக்கிற போது சூரியன் உதயமாற மாதிரி யாரோ எதிரே வரா, தன்னை தேடினு வரா, அழைக்காமல் வரா, குளிர வைக்கிற காத்து போல் வரா. மகித பத ஜானு ஜங்கோருகஸ்து, மகித பத ஜானு ஜங்கோருகஸ்து, மகித பத ஜானு பாகுபக்ஷோகள ஆனந பாலகல்ல, பாகுபக்ஷோகள ஆனந பாலகல்ல, மகித பத ஜானு ஜங்கோரு கஸ்தமு. அற்புதமான லாவண்யத்தோடு கூடவே பதினாறு வயசு பிராயம் உள்ளவரான ஒரு மகரிஷி வரார். எத்தனை பேர் எழுந்திருக்கா, சின்ன பிள்ளை சின்ன பிள்ளைங்கிற எண்ணம் இல்லை, மகானுபாவனா வரவனை கண்டு ஆனந்தப்பட்டு அந்த பரீட்சித்து அவரை நமஸ்காரம் பண்ற போது அந்த சுகபிரம்மரிஷி வியாசர புத்திரன் தான் கொண்டு வந்திருக்கிற பழத்தை கொடுக்கிறார். நீ கமக்கல் பதரோர் கணிதவு பலம் சுகமுகாதமிருதத்ரவசம்யுதம் பிபத பாகவதம் ரசமாலயம்
குகுரகோ ரசிகா பூமி பாபுகா. கடைத்தேறும்படியான மார்க்கத்தை உபதேசம் பண்றார். அதான் பாகவதம். பரீட்சித்து கேட்கிறான் ஸ்ரத்தையோடு கூடவே. சுகாச்சாரியால் ஆனந்தத்தோடு தானே தன் பிதா வியாசரிடத்திலிருந்து தெரிஞ்சிருக்கிறதான அமிர்தமயமாயிருக்கிற மகாபுராணத்தை சொல்றார். பலபதன பதராயணி பலபதன பாதராயணி மகாரசம் ஸ்ரீதர பதல்ல பாதராயணி. அது சுகாச்சாரியால் சொல்லும்படியான 12 ஸ்கந்தங்களிலே 18,000 ஸ்லோகத்தோடு கூடவே பகவான் பாகவதங்கிறதான மகாகிரந்தமாய அவதாரம் பண்ணின சரித்திரம், மகாபுண்ணிய சரித்திரம். கேட்கிற வாழ்க்கெல்லாம் பரமமங்களம் உண்டாகும், சர்வசுபங்களும் உண்டாகும், ஆத்ம நோய் நீங்கும், பவப்பிடி நீங்கும், பகவானுடைய பாதாரவிந்தத்தை அடைய செய்யும். சர்வேஜனா சுகினோபவன்.